சேர்ந்த வீரமணி ஜெயந்தி தம்பதிகளின் மகள் தீபா அவர்கள் இதுவரை 41 சான்றிதழ்களையும் கபடியில் இரண்டாம் இடமும் நீளம் தாண்டுதலில் முதலிடமும் பெற்றவர் என்பது சிறப்பு. அந்த மாணவியால் நமது ஊருக்கும் நமது ஒன்றியத்திற்கும் நமது மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் சிறப்பல்லவா? இதோ தீபா அவர்களின் சிலம்பாட்ட நிகழ்ச்சி இதோ உங்களுக்காக. நம் செவிகளுக்கு பல உண்மை கதைகள் தமிழில் உண்டு. அதில் சிலம்பமும் அடங்கும். காலமே அறியாத காலத்தில் தோன்றியது தமிழனின் தெய்வம் சிலம்பம். பல கோடி ஆண்டுகளுக்கு முன் முருகன் கையில் இருந்தது வேலுள்ள கோல் என கூறப்படுகிறது. தமிழனின் போராயுதம் சிலம்பம் தான். காலம் அதை பல திசைகளுக்கு கடத்தி ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு முறை கற்பிக்கப்பட்டது. சிலம்பத்தை வைத்து யுத்தம் நடந்த காலம் கடந்து இன்று சிலம்பத்திற்காக யுத்தம் நடக்கிறது. இந்த கலை அழிய போவதில்லை. அதற்கு இப்பாடலும் ஒரு அடையாளம். தங்கத்தி போல பெரிய கிளம்பி வரோம், சிலம்ப எடுத்து வரோம், தமிழனோட வீரம் தங்கத்தி போல பெரிய கிளம்பி வரோம். அடிச்சு நொறுக்கு அடிச்சு நொறுக்கு, அட பறக்கும் எதுக்கு கூட்டம் ஒதுங்கி படையே வந்தாலும் பயமே கிடையாது. சிலமோ மண்டலம் சிலம்ப எடுத்து வரோம், தமிழனோட வீரம் தங்கத்தி போல பெரிய கிளம்பி வரோம். கம்பெடுத்து கதை சொல்லுவோம், கண்ணு கலங்கோ எங்க வீரம். கம்பெடுத்து கதை சொல்லுவோம், கண்ணு கலங்கோ எங்க வீரம். தம்போட வகையெல்லாம் காணாம போயாச்சு. பிறகுதான் சிறப்பு மடம் நம்புற நாளாச்சு. நாங்கள் செலவாய் கொண்டு வளமுறை கொண்டு காயக்கொண்டு எல்லாமே எங்கடா எங்கடா எங்கடா. மிச்சதர ஊரு சிலவதேடா பரம்பரை பழக்கம் மறப்பதில்லடா. மிச்சதர ஊரு சிலவதேடா பரம்பரை பழக்கம் மறப்பதில்லடா. முத்தலையடி பின்தலையடி முன்னறுப்பு மலா சுத்து பின்னறுப்பு கிருகி பத்து குருவழக்கம் அடிவரிச பொழுதி கிளம்பும் படை வீச்சு செஞ்சு விட்டே உரிச்சலு முறாக்கட்டு உருவல் எட்ட சிலம்பம் மான் கொம்பு சுருள்வல் சுருட்டல் மான் கொம்பு குத்தல் துறக்குளி வேல் கொம்பு கூர்வால் குடுவதை இன்னும் சொல்ல பொருள்வினை. எக்கலை பிறப்பினும் என் கலை அழியுமா? தமிழினும் நீன்றதை தெய்வம் கண்டு வியக்குமா? தமிழ் கலை சிலம்பமும் தமிழனின் மானமும் அழிக்கவே முடியாதது. அற்புதம் அழகு சிறப்பு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி காட்டியிருக்கிறார்கள். தற்காப்பு கலைகளிலே சிலம்பமும் வந்துள்ளவா? அந்த அற்புதமான ஒரு நடன நிகழ்வை நடத்தி தந்த மாணவி தீபா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஏ தங்கி தங்கி எங்க தங்கியா,
கண்ணியா.